ஒரு கலர்ஃபுல்லான கேம் ஷோ பார்க்க போறீங்க. அதுதான் நம்ம சவாலே சமாளி. உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான மனிதன் யார்? பணக்காரன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவருக்கு வந்து எல்லா செல்வங்களும் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஆள் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாதுங்க. உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான மனிதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் வாழ்க்கையை தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறவர். அதாவது இந்த லாஜிக்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்காமல் வாழ்கிறவர். இவன் ஏன் லாஜிக் லாஜிக் அப்படின்னு பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம கேம் ஷோவும் அந்த மாதிரி தான், லாஜிக்கே இல்லாத ஒரு கேம் ஷோ. ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தோஷமாக ஜாலியாக விளையாட போகிறாங்க. இதை விளையாட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயா குழுமத்தில் இருக்க ஆங்கர்ஸ் தான். லெட்ஸ் வெல்கம் டீம் ஏ. ரெண்டு பேரும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கீங்க. ரெட்டில் லுக்கிங் ஹேண்ட்ஸம் அண்ட் லுக்கிங் ப்ரிட்டி. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ரொம்ப செம்மையாக இருக்கீங்க. அப்பா இதுக்கு இந்த வார்த்தைக்காக தான் சொன்னேன். நீ சொல்ல தெரியும், நீ சொல்ல அவன் சொல்லிட்டான், அதான் பையங்கிறது. உங்கள் டீம் எப்படி ஃபார்ம் பண்ணீங்க நீங்கள் ரெண்டு பேரும்? இருக்கும். That's super, super. Welcome to the show. Thank you. Thank you. போய் உட்காருங்க. Yes, thank you. Thank you. கீர்த்தி அண்ட் சரண் வந்தாச்சு. அடுத்ததா we are going to welcome Team B. ரெண்டு பேரும் ஸ்மார்ட்டாக வந்திருக்கீங்க, சூப்பர். உங்கள் டீம் எப்படி பேராச்சு? இல்லை நான் வந்து ஜெயா மேக்ஸில் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணது வந்து சரண்யா கூட தான் பண்ணேன். அதான் சென்டிமெண்ட்டாக இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவங்க பற்றிக்கிற நிறைய விஷயம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து எனக்கு கைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இது சொன்ன ஸ்பீடில் அப்படியே போய் உட்காந்துருங்க. டீம் பியிலிருந்து மிக்கி மனோஜன் சரண்யா வந்தாச்சு. அடுத்ததா டீம் சி. லெட்ஸ் வெல்கம் டீம் சி. இந்த டீம் எப்படி ஃபார்ம் ஆச்சு? எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்களும் தமிழ் அழகாக பேசுவீங்க, அவங்களும் தமிழ் அழகாக பேசுவீங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய கவிதைகள் சொல்லலாம் வாய்ப்பு கிடைக்கும். அதாவது ரெண்டு பேரும் மஞ்சள் ட்ரெஸ்ல வந்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மஞ்சளை மிக்ஸ் பண்ணி ரெண்டு இதுக்கு தமிழ் அழகாக ஒரு ஹைக்கியோ, அதுவும் ஸ்பீடாக சொல்லணும், டக்குன்னு யோசிச்சு டக்குன்னு சொல்லணும். மேடை உனக்கு மட்டும் எங்கிருந்து கிடைத்தது மஞ்சள் நிறத்தில் இரண்டு குங்குமம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டீம் சிலிருந்து ரேகா அண்ட் சூர்யா வந்தாச்சு. அடுத்ததா லெட்ஸ் வெல்கம் டீம் டி. எப்படி உங்க டீம் எப்படி ஃபார்ம் ஆச்சு? மேக்ஸ்ல இருந்தே நாங்க எங்களோட காம்பினேஷன் தான் பெஸ்ட் னு எல்லா ப்ரொடியூசர்ஸும் சொல்லிருக்காங்க. சோ we wanted to follow it here. நீங்க ஏதோ சொல்ல வரீங்க சொல்லுங்க. தினமும் காலையில எழுந்திருச்சு எங்க முகத்துல அவங்க பாக்கும்போது அன்னைக்கு நாள் ரொம்ப அமோகமா இருக்கும். அது பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், மக்களுக்கு தெரியும். என்ன கேரளி, நன்றி. நாலு டீமுமே வந்தாச்சு. அடுத்ததா நம்ம கேம் குள்ள போலாம். இன்னைக்கு நானும் ஒரு டீம் அஞ்சாவதா. தம்பி தமாசு டீம் வந்தா கூட ஒரு பார்ட்னர் இருக்காங்க பாரு. அட ஆமா, எல்லாம் ஜோடி ஜோடி வந்திருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த தரப்பு நிகழ்ச்சியை அப்படியே செல்வ செழிப்பா பண்ணுவாங்கறேன். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம நாலு டீம் அழகா வந்து உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கான நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, உங்களுக்கான டாஸ்க் 1, இந்த ஹடுல்ஸ் ரெண்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹடுல்ஸை தாண்டணும். அந்த தாண்டதுல ஒரு ட்ரிக்கியான விஷயம் என்ன அப்படின்னா, வழக்கம் போல உங்களை பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிடுவோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணோடனே இப்படி வாக் பண்ணி போய் இதை தாண்டி இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணி இந்த ஹடலுக்கு வரணும். இந்த ஹடில் நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக குனிஞ்சு போகக்கூடாது, இப்படி பென் பண்ணி வந்து மறுபடியும் இந்த பொசிஷனுக்கு வரணும். இதுதான் டாஸ்க். உங்கள் டீம்லேருந்து ரெண்டு பேர் இருக்கீங்க இல்லையா, ரெண்டு பேரில் ஒருத்தங்க இங்கே வந்துடுவாங்க. இன்னொருத்தங்களோட வேலை என்னென்னா அவங்கள கைட் பண்ணுறது. மற்ற டீம் மெம்பர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கைட் பண்ணுறவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அது நம்ம எப்பவும் பண்ணுவோம் இல்லையா, கன்ஃபியூஷன். அதை ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் எந்த டீம் வரீங்க?
அஞ்சா சிங்கம் அண்ணன் இளவேணி. ஓகே சூப்பர். என்னாச்சு மெட்ராஸ்யா? அப்படிலாம் இல்லைங்க. அழகாக இருக்கிறவங்க எது பண்ணாலும் அழகாக தான் தெரியும். அதுதான் நீங்கள் ஏன் போட்டிருக்கீங்க? அதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. Okay, your time start. No. Hey, திரும்ப திரும்ப. Hey, திரும்ப. Wrong. Hey, தப்புடா, தப்பு. தப்புடா. கேரோலின் பேசுங்க. அப்படியே போனா பூந்தமல்லி போயிடுவா. இப்படி வா, ஜெயிச்சிட்டு தான் பேசுவோம்னு சொன்னாங்க. இப்ப பேச சொல்லுங்க. தம்பி பேசுற பேசுற பேசுற. ஏய் நாய் தரக்கூடாது. சந்தோஷமே பெரிய சந்தோஷம். அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தி பாக்குறது. ஆஹா, அருமை அருமை. அடுத்த டீம் யார் ரெடியா இருக்கீங்க? டீம் சி ல இருந்து யார் வரீங்க? டீம் சி ல இருந்து ஃபர்ஸ்ட் ரேகா வருவாங்க. ரேகா வராங்க. நீங்க அவங்களோட மேப். எஸ். ஓகே சூப்பர். ரேகா, இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுருக்கீங்களா? நிறைய விளையாடிருக்கேன் ஸ்கூலில், காலேஜில். என்ன மாதிரி ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு? ஓடி போய் பிடிப்பேன். யாரு பிடிச்சவங்களா? அது சரி. இது வரைக்கும் எவ்வளோ பேர் பிடிச்சிருக்கீங்க? கணக்கு பார்க்கலையே. நீ கேட்பேன்னு சொல்லி தான் முதலே பார்த்துக்கோ. அதாவது வானில் இருக்கும் நட்சத்திரங்களை கூட எண்ணி விடலாம். ஆனால் ரேகா பிடிச்சவங்களாம் என்னவே முடியாது, ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்களாம். சரி, நேராக நடந்து போனபா. அப்படியே கொஞ்சம் ரைட்டு, ஒரு நிமிஷம் அப்படி இல்லைங்க. உனது வலது பக்கத்தில் இடது பக்கம் இல்லை, இடது பக்கம் ரைட்டு. காலை விரிக்கவும். ரேகா ரேகா ரைட் போங்க. வேணா வேணாம், உங்கள் இடது பின்னாடி நேராக விரிக்கவும். கொஞ்சம் 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 பேக் வாங்க. அப்படியே உங்கள் ரைட் கையை நீட்டி இருக்கும் இருக்கும் குப்பி. இப்போ தான் போங்க. கடைசியில பாக்கலாம். அடுத்த டீம் யார் ரெடியா இருக்கீங்க? டீம் பி. விக்கி மோனத்துக்கு ஒரு பலத்த கரகோசத்தை எழுப்புங்க. Okay, your time's
சக்சஸ்ஃபுல்லா டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததா ஒரு சூப்பரான டாஸ்க் உங்களுக்கு ரெடி பண்ணிருக்கோம். ஒரே ஒரு சந்தேகம், இது மெழுகு பத்தி டேபிள் சோபாலாம் போட்டுச்சிராங்க, யாராச்சும் பர்த்டே கொண்டாட போறாங்களா? அப்ப கேக் தர போறீங்க அதானே தம்பி? அடுத்த ஆரம்பத்துல இருந்தே அதுக்கு தான் வந்திருக்க போல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்வீட் இப்ப கேக்கா? இல்லப்பா, ஆங்கர் பண்ணுன்ற ஆசை கிடையாது, கிடையவே கிடையாதுன்னு எப்போதுமே கிடையாது. சரி, இந்த டாஸ்க் என்ன அப்படிங்க சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். எந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க்கை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்த டீம் வரீங்க? எங்கள் டீம். எங்கள் டீம். ஓகே, அடுத்தது இளவேனில் அண்ட் நீங்கள் வரீங்க. ஓகே, உங்கள் டீமில் யார் வரீங்க? நான் வரேன். சரண். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா ரெண்டு கண்டஸ்டன்ஸும் வரணும் இந்த கேமில். அதுதான் வந்து கேமு. என்ன அப்படின்னா ரெண்டு டீம்லேருந்தும் ஆட்கள் வரணும், ரெண்டு டீம்லேருந்து ஆட்களும் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. என்ன அப்படின்னா ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் இழுக்க போகிறீங்க, விடாமல். சரியா? என்ன அப்படின்னா இந்த ஸ்டாக்கின்ஸை வந்து அவங்க மூஞ்சியில் இப்படி மூடிடுவோம். மூடிட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பின்னாடி இப்படி இப்படி பிடிச்சிக்கணும் அவங்கள. அவங்க வந்து உங்களையும் தாண்டி அந்த ஸ்டாக்கின்ஸையும் விடாமல் ஊதி 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 அந்த கேண்டில் அணைக்கணும். ஓகே, நம்ம பேட்ஸ்மேன் அதாவது இந்த ஊதி அடைக்க போகிற வெற்றிகரமான ஆள் வந்தாச்சு. இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி இவரை அணைக்க விடாமல் பண்ணுற அந்த போட்டியாளர் யாரு?
200 செகண்ட்ஸ் தான் உங்க டைமிங். அந்த டைமிங்கை தாண்டி டைமிங்குள்ள நீங்க எப்படி பண்ணிட்டீங்களோ அப்படிங்கறத உங்களோட பாயிண்ட்ஸ். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இளவேனலுக்கு ஒரு பலத்த கரகோஷம் பண்ணி கொடுங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா இளவேனல்? ரெடியா? ரெடி ரெடி ரெடி. கொஞ்சம் கொஞ்சம் உங்களை விட்டு பிடிக்கணும். நல்லா போட்டு இழுத்துறாதீங்க பாவம். அந்த குழந்தை குழந்தை தானே? பச்சை மண்ணு, பச்சை மண்ணு. ரெடி, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். கம் ஆன், கம் ஆன், கம் ஆன் இளவேனல். Come on, you're three of people in Woody Pigan. Come on, come on. Come on, I'm with you. I see you. You look to put it. I'm with you. I'm with you. பயங்கரமா அசூர வேகத்தை காமிச்சாரு. ஆனா கேண்டில் கிட்டே நெருங்கலே. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கீர்த்தியோட இரும்பு புடி. எஸ், பலபலன்னு இருந்த இளவேனோட மூஞ்சி இந்த துணி மாதிரி கசங்கி போயிருச்சு. உடும்பு புடி, உடும்பு புடி. உயிருக்கு பாதுகாப்பு இல்ல. வெயிட் அண்ட் சீ, வெயிட் அண்ட் சீ. கட்டுப்படுத்தப்படுற கேண்டில் ரெடியா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. வேர் உங்க கேர்ள்ஃப்ரெண்டோட பர்த்டே நினைச்சீங்க, நல்லா ஊதுங்க. சரியா? உட்கார்ந்து இருக்கிறது பார்த்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும் தெரிஞ்சிக்கப்பா. அது ஊத போற மாதிரி உட்காரு. சரியா? ரெடியா? ஓகே ரெடி. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். ஆ கண்ணு, டேய் டேய் டேய். ஆ அழுத்து கிட்டு, ஆ இழுத்து புடி. அங்க வர வேகாரன் ஒத்த கையால இழுக்கறானா டேய். இவனுக்கு எதுக்கு ரெண்டு கை? ஒரு கை போதும். ஒத்த கையால இழுத்து இருக்காங்க. என்ன பண்றே? ஊது. ஆ ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. கழுத்து வலிக்குது. ஓ டாடா, பை பை. நாளை ஓ போ போ. டேய் கிங்கரா புடிக்கிற. யோ யோ யோ. அதாவது என்ன? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஊது ஊதுடா. இரு 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 இரு. வாடா வாடா, இரு இரு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஊது. ஸ்லோஜ் ஓ பிச்சு பிச்சு திட்டுறாரு. ஊதுங்க ஊதுங்க ஊதணும் ஊதணும்.
அடுத்து யார் வரீங்க? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நோ 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 பலத்த காத்து. கம் ஆன். சரண்யா. ஹே ஹே இனியா. ஹே மூஞ்சல அட சொன்னடா, ஊத சொன்னடா. ஹே ஏய் ஏய் பாக்கி எப்படி தெரியுமா இருக்கு? மூஞ்சல ஆ ஊது. நல்லா ஊது. நல்லா ஊது. நல்லா ஊது. நானே தவிக்கிட்டு இருக்கேன். வாய் கோணையா போயிடுச்சு. ஏய் ஐயோ ஏய் ஓடுங்க. கால் பண்ண பாக்குறாங்க. ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. போய் ட்ரை பண்ணலாமா? முடியாது முடியாதுங்கற இன்னும் ஒரு வருஷம். நான் ரிஜெக்டட். ஒரு சிறிய புறாவுக்கு போறா. ஏய் இது ஒரு 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 நிமிஷம் இரு. ஏய் நீங்க போமா. அட இங்க வந்து ஓட போறீங்க. ஓடு. டாஸ்க் கம்ப்ளீட்டட். இந்த டாஸ்க் சூப்பரா போச்சு. சூர்யா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண ஒரே ஒரு ஆள் சூர்யா மட்டும் தான். அந்த பிகோட வரலாறு கரகோஷங்கள். ஓகே, இந்த டாஸ்க்கோட ஸ்கோர்ஸ் என்ன அப்படிங்கறத பாருங்க. போன டாஸ்க் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப சூப்பர். அடுத்த டாஸ்க் என்னன்னு தெரியுமா? அடுத்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டாஸ்க். என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து இங்கே கண்ணை மூடிட்டு சமைக்கணும், இன்னொருத்தவங்க போய் அங்கே இருக்க கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும். இது ரொம்ப ஈஸியான டாஸ்க் ஆச்சு. நானே பண்ணிடுவேன். அங்கே எடுத்துட்டு வராங்க பார்த்தியா, அவங்க காலைல ஸ்கேட்டிங் ஷூ கட்டி விட்டுருவோம். அவங்க சறுக்கிக்கிட்டே போய் எடுத்துட்டு வரணும். கண்ணை மூடிட்டு யார் சமைக்கணும்? யாரு வேணாலும் சமைக்க. டீம்ல இருந்து ஒருத்தங்க நாமினேட் பண்ணோம். உங்களுக்கு பொண்ணுங்க சமைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க டீம்ல கண்ணை கட்டாமே நம்ம சமைக்க விட்டுலாமே. கண்ணை கட்டாமலே சமைக்க விட்டாலும் சமைக்க மாட்டாங்க அப்படிங்கிறீங்க? டெஃபினெட்லி எஸ். கீர்த்தி வாட் இஸ் கமான் மைக்க வாங்க. கீர்த்தி ஆனா சமைச்சிரவான்ற டைம் நான் சொல்லிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் யார் வரீங்க? டீம் சி. டீம் சி சூப்பர். உங்க டீம்ல யார் சமைக்க போறா, யார் எடுக்க போறா? இல்ல நான் தான் சமைக்க போறேன். ஏனா வழக்கமா பெண்கள் தானே வீட்டுல சமைச்சிட்டு இருக்காங்க. இங்கேயாவது நம்ம சமைப்போமே அப்படின்னு. அப்படியா? இல்ல வீட்டுல சமைச்ச எக்ஸ்பீரியன்ஸா? அப்படிலாம் கிடையாது. இதுதான் அதான் இதுதான் காரணம் என்ன பண்ணும் தெரியுங்களா? என்ன பண்றீங்க? ஸ்பீடா டைம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும் தான். You will get the same timing. Are they 200 seconds kulla da mudikano?
சூரிய அவர்கள் புளிய தொடங்கி விட்டார். வாங்க நன்றாக அருமையாக புளிகிறார். சக்கரை எடுத்துப்போங்க சூர்யா. கொஞ்சம் ஜூஸ் கிடைச்சாலும் போதும், ஸ்டாப் பண்ணுங்க போதும். ஜூஸ் ரெடி. ஒரு அரை டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. ஃபுல் டாஸ்கிங் பண்ணிட்டு போறோம். தப்பு தப்பா இரியா டம்ளர் இங்க. அதேடா டம்ளர் பண்ணுங்க. அந்த வே வெயிட் வெயிட் அது ஓபன் பண்ணுங்க. அந்த இதைய இப்படியே ஊத்தலாம். அதுல இங்க ஐயோ ஃபவுல் 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 போடுங்க. நம்ம ஷோவில் நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் இருந்தும் ரேக்கா அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்லிப் லைட்டாக அவங்களுக்கு சின்ன காலில் ஒரு சின்ன ஸ்ப்ரெயின் தான். இருந்தாலும் ஒரு சின்ன ஃபீல் ஒரு நல்லா போயிட்டு இருந்த டீம் உங்களோட டீம்மேட்டை இல்லை கண்டிப்பாக. ஆக்சுவலாக அந்த ஸ்கேட் ஷூ வந்து நான் போடுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பிளான் இருந்தது. ஏன்னா கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பசங்க நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து இல்லை சூரியன் ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்ச்க்காக வந்து நான் சேலஞ்சிங்காக இது பண்ண, நீங்கள் சேலஞ்சிங்காக இது பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் தான் யோசிச்சோம் சார், ரெகுலராக பெண்கள் தானே வீட்டில் சமைக்கிறாங்க, இன்றைக்கி நம்ம அவளுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி ஷூ ஒரு ஜூஸ் போடலான்னு நினச்சோம், சந்தோஷமாக ஷேர் பண்ணலாம்னு நினச்சோம். கடைசியில் இப்போ பேஷண்ட்டாக அவங்களுக்கு கொடுக்குறோம். ஜஸ்ட் ஒன்றும் ஒரு சின்ன ஸ்ப்ரெயின் தான். வில் மீட்டர் இந்த நெக்ஸ்ட் டாஸ்க் எல்லாம் வில் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக. ஓகே கண்டிப்பாக சீக்கிரம் அவங்களுக்கும் சரியானும்னு என்னுடைய வாழ்த்து. கண்டிப்பாக சூர்யா அண்ட் யோர் பார்ட்னர் வில் பீ பேக் சூன். ஓகே சூப்பர். நான் எவ்வளோ செகண்ட்ஸில் முடிச்சிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு இந்த டாஸ்க்கோட எண்டிங்கில் உங்களுக்கு இந்த பாயிண்ட் சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச் சூர்யா. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. தொடர்ந்து சமைச்சிட்டு இருக்கோம். அது ஒரு வித்தியாசமான சமையல் இந்த சமையல் இல்லையா? கண்டிப்பாக வித்தியாசமான சமையல் தான். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏதோ ஒரு வெஸ்டர்ன் டிஷ் மாதிரி இருக்குது. இதை யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. யார் அவங்ககிட்ட கேட்டுருவோம். எஸ் யார் ரெடியாக இருக்கீங்க? Mickey and Sharon. Okay, come, come. உங்களுக்கு கொடுத்துருக்க டைம் தெரியும்ல 200 seconds. ஓகே இதை தாண்டி போனால் உங்கள் பாயிண்ட்ஸ் கம்மி ஆகிட்டே போகும். ஹோப் யூ நோ தட். ஓகேவா? கேன் யூ ஸ்டார்ட் சரண்யா? நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல அங்கே. ஆமாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் அப்படி தான். எத்தனை ரெண்டு ரெண்டு எடுத்துக்கலாம். ஆனால் ரெண்டு கையில் எடுத்துகிட்டு வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் விழுந்தால் நாங்கள் பொறுப்பு இல்லை. இருக்கிறத வச்சு சாண்ட்விச் பண்ணோம். ஓகே 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 சரி. ஓகே யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பொறுமையாக போங்க. என்ன ஒரு சந்தோஷம்னா சரண்யா சமையல் பண்ணும்போது நான் செப் மாதிரி நிக்கிறேன். பல செப்புகள் நீ நின்றுங்க. இப்படி வெல்ட்ரிக்கா வெல்ட்ரிக்கா இப்ப நம்ம சரண்யா என்ன வெல்ட்ரிக்கா இன்னும் 10 செகண்ட் இருக்கு. இங்க லெஃப்ட் 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 கத்தி கீழே வைங்க.
தேங்க்யூ சரண்யா, தேங்க்யூ. உங்களோட ஸ்கோர்ஸ் கடைசியில் தான் தெரியும், எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி தான் ஸ்கோர் சொல்லுவோம். தேங்க்யூ சோ மச் சரண்யா.